Hey guys, this is Venkat from Venkatvin.com. We look at the health insurance, pure term insurance, mutual fund, and Maria investment. Number, number message panga, evlo consulting fee, and get proposal panga. Thank you so much for understanding that. Having said that, mutual funds and the Rambo Kunjapeda and invest panuanga. So I am very happy with very few clients. In the business, consulting directly invest consulting request panni paapan oru sila peta innor vishayam at least vandu or half an hour pesirupanga வேற ஏதாவது ப்ராடக்ட்ல இன்வெஸ்ட் பண்றது பத்தி இன்சூரன்ஸ் ஹெல்த் இன்சூரன்ஸ் டேர்ம் இன்சூரன்ஸ் பத்தி பேசியிருப்பாங்க. அவங்க தான் எனக்கு மோஸ்ட்லி மியூச்சுவல் ஃபண்ட்ல கிளைண்ட்ஸ். ரொம்ப கம்மி கிளைண்ட்ஸுக்கு வச்சுக்கிறதுக்கு காரணம் கேட்டீங்கன்னா ஐ வாண்ட் டு பி ஹாப்பி ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். ஏன்னா இந்த கிளைண்ட்ஸ் எல்லாம் வந்துட்டு என்னை ரொம்ப ட்ரஸ்ட் பண்றவங்களா இருப்பாங்க. ஸோ நம்ம நிறைய கிளைண்ட்ஸ் வச்சுக்கணும், நிறைய ஏர்ன் பண்ணுங்கிறத விட கம்மி கிளைண்ட்ஸ் வச்சுக்கிறது வந்து எனக்கு வந்து ஒரு ஹாப்பினஸ் கொடுத்துருக்கு. மேலே இந்த நம்பர் போட்டோ எடுத்து நீங்க மெசேஜ் பண்ணலாம். Mutual fund investments are subject to market risks. Read all the scheme related documents carefully. Clear up. Padichukonga. Okay, நீங்க பேசிக்கலி ஒரு சில பேர் கன்சர்வேட்டிவா இருக்காங்கல்ல, நான் நிறைய வந்து இன்வெஸ்ட் பண்ண மாட்டேன், மியூச்சுவல் ஃபண்ட் இன்வெஸ்ட் பண்ண மாட்டேன், ஸ்டாக் வாங்க மாட்டேன் அப்படின்னா, சி தே ஆர் மோர் கன்சர்வேட்டிவ். அதை நம்ம தப்புன்னு சொல்ல வேண்டாம். ஒரு ட்ரெடிஷ்னல் மைண்ட் செட் இருக்கிறவங்க. ஸோ அஃப்கோர்ஸ் இட்ஸ் ஒரு ஹார்ட் ஏர்ன் மணி, அதனால அவங்க தான் ஒரு இன்ஃபார்ம்டு டிசிஷன் எடுக்கணும். ஹேவிங் செட் தட், நீங்க வந்து இந்தியாவோட க்ரோத் ஸ்டோரி மேல உங்களுக்கு நம்பிக்கை இருக்கு. அதாவது இந்தியா வந்து எக்கானமிக்கலா க்ரோத் ஆயிட்டு தான் இருக்கணும்னு நினைச்சீங்கன்னா, இருக்கும் நீங்க நம்புறீங்கன்னா இந்தியன் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல இன்வெஸ்ட் பண்ணி நீங்க பாருங்க அப்படின்னு சொல்லுவேன். அது எப்படி ஆரம்பிக்க சொல்லுவேன்னா, நல்லா ஒரு அவங்க அவங்க மந்த்லி இன்கம் அட்லீஸ்ட் 40-45,000 மேல இருந்தா தான் நான் கிளைண்டாவே அக்செப்ட் பண்ணிக்குவேன். காரணம்னு கேட்டீங்கன்னா, இதோ இதெல்லாம் நிறைய கிரைட்டீரியா வச்சிருக்கேன். ரொம்ப ஓவர் எக்ஸ்பெக்டேஷன் வச்சிருக்கவங்களையும் நான் வந்து கிளைண்ட்டை அக்செப்ட் பண்ணிக்க மாட்டேன். ஏன்னா இவங்களோட ரிஸ்க் அப்பிடைட் வந்து உங்க கரெக்டா தெரிஞ்சிருந்தாலும் இவங்களோட ஓவர் எக்ஸ்பெக்டேஷன் வந்து ஃபியூச்சர்ல நமக்கு வந்துட்டு டிஸ்டர்பன்ஸ் ஆயிருக்கும். ஸோ க்ரோத் ஸ்டோரிங்கிறத வந்துட்டு நீங்க கரெக்டா புரிஞ்சுக்கணும். ஒரு வாலடிலிட்டி இருக்கும் மார்க்கெட்ல, பட் ஒரு 5-10 டவுன் த லைன் இவங்களுக்கு கண்டிப்பா நல்ல ரிட்டர்ன்ஸ் இருக்கும். ஹேவிங் செட் தட், கன்சர்வேட்டிவா இருக்கவங்கள நம்ம தப்பும் சொல்லக்கூடாது. நான் மியூச்சுவல் ஃபண்ட்ல இன்வெஸ்டே பண்ண மாட்டேன்னு சொல்றவங்கள தப்பு சொல்லக்கூடாது. காரணம் கேட்டீங்கன்னா, ஒரு இது வந்து 1930s யூஎஸ்ல வெளியான போட்டோகிராஃபி டியூரிங் தியர் கிரேட் டிப்ரெஷன். ஒரு யூஎஸ் மாதிரி ஒரு கண்ட்ரிலே வந்துட்டு ஒரு டிப்ரெஷன், அதாவது இன்ஃப்ளேஷன் வந்து அதனால நிறைய பேருக்கான லைவ்லிஹுட்டை வந்து பாதிக்கப்படுற அளவுக்கு ஸ்டேட்டஸ் போயிருக்கு. ஸோ இப்போவுமே யூஎஸ் மார்க்கெட்ல நிறைய வொலடாலிட்டி இருக்கு, நம்ம பார்த்துருக்கோம். ஸோ டெவலப்டு நேஷன்லேயே வந்துட்டு இப்படி ஒரு ஸ்டேட்டஸ் வரும்போது, ஸோ இந்தியா இஸ் ஸ்டில் கைண்ட் ஆஃப் டெவலப்பிங் நேஷன். அதனால அவங்க பயப்படுறதுல தப்பு இல்லைன்னு சொல்ல வரேன் நான். ஸோ தட் இஸ் வை ஐ எம் ஆல்சோ வெரி கன்சர்வேட்டிவ். ஸோ இவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டாங்கன்னா, டே அதாவது ஒரு ஈக்விட்டியில் இன்வெஸ்ட் பண்ணும்போது ஒரு லார்ஜ் கேப் ஃபண்ட் மாதிரி இன்வெஸ்ட் பண்ணிட்டு ஒரு பர்சன்டேஜ் இன்வெஸ்ட் பண்ணிட்டு பாண்ட்ஸில் இன்வெஸ்ட் பண்ணலாம். டைரெக்டாக ஹைப்ரிட் மியூச்சுவல் ஃபண்ட், அதை வந்து ஈக்விட்டிலையும் இன்வெஸ்ட் பண்ணியிருப்பாங்க, பாண்ட்ஸ் இல்லாட்டி வேற ஏதாவது டெப்ட் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்லையும் இன்வெஸ்ட் பண்ணியிருப்பாங்க. அப்புறம் கோல்டு இண்டெக்ஸ் அட்டாக் பண்ணுற மாதிரி கோல்டு மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் இருக்கு, அதில் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ ஒரு வேரியடு செட் ஆஃப் ஸ்கீம்ஸ்ல இன்வெஸ்ட் பண்ணும் போது ஓரளவுக்கு நீங்க அவங்களுக்கு வந்து ஒரு பேலன்ஸை கொடுக்க முடியும். எனிவே எவ்ரி திங் இஸ் சப்ஜெக்ட் டு ரிஸ்க், அதை நீங்க புரிஞ்சுக்கணும். பட் இருந்தாலும் இந்த பேலன்ஸ் கொடுக்கறதுக்கு வந்துட்டு நான் வந்துட்டு கொஞ்சம் கன்சர்வேட்டிவ் இன்வெஸ்டராக இருந்தாலும் சரி, 50 மேல மியூச்சுவல் ஃபண்ட்ல வந்து என்னோட கிளைண்ட்ஸ் இருக்காங்க, அவங்களுக்கும் இந்த மாதிரி ஒரு பேலன்ஸ் கொடுக்கறதுக்கு நான் ட்ரை பண்ணுவேன். ஓகேவா? ஆன் டாப் ஆஃப் தட், இது நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த மியூச்சுவல் ஃபண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்ல பண்றவங்க, ஸ்டாக்ல இன்வெஸ்ட் பண்றவங்களா, இந்த லைஃப் இன்சூரன்ஸ் கம்பெனி ஆஃபர் பண்ற கேரண்டிட் ப்ராடக்ட் வந்துட்டு ரொம்ப சீப்பா கேவலமா பேசுவாங்க. நத்திங் ராங்க போட்டு, இந்த கன்சர்வேட்டிவ் மைண்ட் செட் இருக்கிற இன்வெஸ்டர்லாம் இந்த லைஃப் இன்சூரன்ஸ் கம்பெனி ஆஃபர் பண்ற கேரண்டிட் ரிட்டர்ன் ப்ராடக்ட், யூனிட் ப்ராடக்ட்ல இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. நான் என்ன சொல்வேன்னா, அதுல போய் யூனிட்ல இன்வெஸ்ட் பண்றது பதில் லைஃப் இன்சூரன்ஸ் கம்பெனியில கேரண்டிட் ப்ராடக்ட்ல இன்வெஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ யூ நோ ஹவு மச் ரிட்டர்ன் யூ வில் கெட் ஃப்ரம் தம். ஆன் டாப் ஆஃப் தட், ஒரு கார்பஸ் கிரியேட் பண்றதுக்கு, ஒரு ரிட்டைர்மெண்ட்டுக்கோ சைல்டு எஜுகேஷனுக்கோ கார்பஸ் கிரியேட் பண்றதுக்கு ஒரு சின்ன மியூச்சுவல் ஃபண்ட்ல இன்வெஸ்ட்மெண்ட் வந்து நீங்க பண்ண ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லுவேன். ஸோ இது ஒரு ஸ்ட்ராட்டஜியா நான் வச்சு நான் பண்ணுவேன். ஐ எம் எகெயின் டெல்லிங் யூ, டக்குன்னு கால் பண்ணி நான் எனக்கு எவ்வளோ நேரம் ஆகும்னு நினைக்கிறீங்க, இந்த லிங்க் வந்து கிளிக் பண்ணுங்க, ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க, ஐ வில் கிவ் யூ நோ மியூச்சுவல் ஃபண்ட்ல இன்வெஸ்ட் பண்ணுங்க, எஸ்ஐபி பென் மூலமா பண்ணுங்கன்னு சொல்லிட்டு, நான் அதை விரும்புறது இல்லை. எனக்கு வந்து பை காட்ஸ் கிரேஸ் வேற ஏதோ கான்வர்சேஷன் வரும்போது மியூச்சுவல் ஃபண்ட்ல மூலமா இன்வெஸ்ட் பண்றவங்க ஒரு 10 கீழே தான் இருக்கிறாங்க இப்போதைக்கு. ஐ எம் வெரி வெரி ஹாப்பி அபவுட் இட். நிறைய பேர் சொல்லுவாங்க 500 கிளைண்ட் இருக்கு, 1000 கிளைண்ட் இருக்கு. இது மாதிரி எனக்கு கிளைண்ட் ஃபியூச்சர்ல வந்தாலும் இது ஸ்லோவாக தான் இருக்கணும்னு நினைக்கிறேன். ஏன்னா என் கிளைண்ட் மைண்ட் செட்டை புரிஞ்சுக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அட்லீஸ்ட் ஒரு 1/2 hour, 1 hour பேசும்போது அவங்க ரிஸ்க் அப்டேட் என்னன்னு தெரியும், அவங்க ஃபேமிலி ஸ்ட்ரக்சர் என்னன்னு தெரியும், அவங்கள வந்துட்டு எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ண சொல்லலாம் மியூச்சுவல் ஃபண்டில் அப்படிங்கிறது நமக்கு வந்து வி வில் யூனோ கிராஜுவலி அண்டர்ஸ்டாண்ட் தட்.
ஸோ கன்சர்வேட்டிவ் இன்வெஸ்டர்ஸ் ஆர் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் டு த சொசைட்டி. ஸோ அவங்களையும் மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ண என்கரேஜ் பண்ணோம். அதுக்கு ஒரு ஆனால் ஒரு அளவுகோல் இருக்குது, எவ்வளோ வந்துட்டு அவங்க ரிஸ்க் எடுக்கணுங்கிறத நம்ம வந்துட்டு பேசி தான் டிசைட் பண்ணணும். ஸோ ஒரு ஜெனியூனான கன்சல்டிங் வேணால் மெசேஜ் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச், நல்லா இருங்க, குட் லக் டு யூ.